மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்மின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்துடைய மகிமையான பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவதாக. ஆமென். நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை தீடும், ஆற்றி தேற்றியே அரவணை தீடும். மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. என் கிருபை உனக்கு போதும் என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை தான் இந்த காலை வேளையில் நம்மை உயிரோடு எழும்ப வைத்திருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்த கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது, அந்த கிருபை தான் நம்மை போஷிக்கிறது, அந்த கிருபை தான் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் நீங்கள் மன்றாட வேண்டும். உங்களோடு பேசுகிற அடியன் அதிகாலையில் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. காரணம் மோசேவுடைய ஜபம் அந்த ஜபம்தான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்குமானால் அந்த நாள் முழுவதும் எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய் நமக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய கிருபைக்காக மன்றாடுங்கள். யாருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அதையெல்லாம், கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று அவரே உயர்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள். அநேகர் சொல்லும்போது, நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன், நான் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் முன்னேறினேன் என்று தங்களை உயர்த்துவார்கள். ஒரு நாளும் அப்படி செய்யாதீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வீட்டை நான் கட்டினேன், கர்த்தருடைய கிருபையினாலே நான் பாஸ் பண்ணினேன், கர்த்தருடைய கிருபையினாலே இந்த காரியம் எனக்கு நடந்தது என்று அவருடைய கிருபைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இல்லையே. ஆகவே அவருடைய கிருபையை நீங்கள் உயர்த்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் பெருகி கொண்டே இருக்கும். அநேக ஸ்தோத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகுமாம். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், இடைவிடாமல் துதியுங்கள். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்.
மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிருபை உங்களை வழி நடத்துவதாக ஜெபிப்போமா. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உடைய பொன்முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேறு ஒன்றையும் நாங்கள் கேட்கவில்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மட்டும் போதும். இந்த நாளுக்குரிய கிருபை, காலைதோறும் என் கிருபைகள் புதியவைகளாய் இருக்கும் என்று சொன்னீரே, இந்த நாளுக்கென்று ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபைக்குள் எங்களை மூடி மறைத்து கொள்வீராக. உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, உடைய பலவீனத்தில் உடைய கிருபை வெளிப்படட்டும். உடைய தேவைகளில் உடைய கிருபை வெளிப்படட்டும். உடைய ஆண்டவர் வியாகுலங்களில் கஷ்டத்தில் உம்முடைய கிருபை நீர் வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நிர்மூலமாகாதபடி காப்பது உம்முடைய கிருபை அல்லவா? அந்த கிருபை இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் சுற்றிலும் வேலியாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை உம்முடைய கிருபையினால் இந்த நாளிலே தேவன் முடிசூட்டி மகிமையாய் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்மேல் இருந்தது என்று உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி இந்த நாள் முழுதும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிள்ளைகளை காண செய்யும். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கும் உடைய கிருபையை தேவன் கொடுத்து கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.